வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால், புதுசாக தமிழில் சோனி லிவ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆண்டாலஜி ட்ராமா மூவி சிவரஞ்சினியும் இன்னும் சில பெண்களும். படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவரஞ்சினியும் இன்னும் சில பெண்களும் இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா 2018 எடுக்கப்பட்டு நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்கெலாம் போயிட்டு நிறைய அவார்ட்ஸை வின் பண்ண ஒரு மூவி. ஆதவன் அண்ட் ஜெயமோகன் இவங்களுடைய சிறுகதையை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்துட்டு எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் வசந்த் தான் வந்துட்டு இயக்கியிருக்காரு. ஸ்வீடன் நாட்டில் வந்துட்டு 2019 ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு நிறைய அவார்ட்ஸையும் இந்த படம் வந்துட்டு வின் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. ஸோ படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். மூணு டிஃப்ரெண்ட்டான பொண்ணுங்க, மூணு டிஃப்ரெண்ட்டான பொண்ணுங்களுமே மூணு டிஃப்ரெண்ட்டான காலத்தில் வந்துட்டு வாழ்கிறாங்க. இந்த மூணு பெண்களுக்குமே வந்துட்டு அவங்களுடைய ஃப்ரீடம் அண்ட் ட்ரீம்காக அவங்க குரலை உயர்த்தி அவங்களோட ஃபேமிலியில் பேசும் பொழுது அவங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசுகிறது தான் படத்துடைய கதை. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணியம் பேசுகிற ஒரு கதை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஃபேக்ட் ஸ்டோரி. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், காலாகாலமாக நம்மளுடைய வீட்டில் தனிப்பட்ட வாழ்வியலில் பெண்களுக்கு நடந்துட்டுருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேசுகிறது தான் படத்துடைய கதை. காலங்கள் தான் மாறிக்கிட்டு இருக்கோ ஒழிய பெண்களுடைய எந்த ஒரு சுச்சுவேஷனுமே மாறவே இல்லை அப்படிங்கிறது பேசுகிறது தான் ஃபுல் ஸ்டோரியுமே. பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தன்னுடைய உரிமைக்காக தன்னுடைய பிரச்சனைகளுக்காக புருஷங்கிட்ட வாய் விட்டு கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசினாங்க அப்படின்னா உடனே புருஷன் தன்னை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பயம் எல்லா பெண்களுக்கிடையுமே இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான சுச்சுவேஷனை பெண்கள் வந்துட்டு அன்றாட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத பேசுகிறது தான் இந்த திரைப்படத்துடைய முழு கதையுமே. மூணு பொண்ணுங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி வந்துட்டு காமிச்சிருப்பாங்க கதை. அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்துலேயும் பெண்களுடைய நிலை இப்படி தான் இருந்துச்சு, இன்றைக்கும் இந்த பெண்களுடைய நிலை இப்படி தான் இருந்துட்டுருக்கு. ஸோ வந்துட்டு காலங்கள் தான் மாறிட்டுருக்கு, ஆனால் பெண்களுடைய அந்த பெண்களுடைய வீட்டில் அவங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள எப்படி நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு மாறவே இல்லை அப்படிங்கிறது பேசுகிறது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. ஆனால் நம்ம என்ன தான் ஆணாதிக்கம் பிடிச்சவராக இருந்தாலும் சரி, நம்ம இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயத்த நீங்களே உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஸோ படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதுவே படத்துடைய பக்க பலம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஆதவன் ஜெயமோகன் மாதிரி இருக்கக்கூடிய சிறந்த எழுத்தாளர்களுடைய கதையை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ரொம்பவுமே நல்லாவே கொண்டு வந்திருக்காரு இயக்குனர் வசந்த். இந்த திரைப்படத்துடைய ரெண்டாவது பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரன்னிங் டைம் டூரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2 மணி நேரத்திலே முடிச்சிருக்காங்க. ஆந்தாலஜி மூவி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஷார்ட்டாக ரொம்ப சூப்பராக புரிகிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு பெயினை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள்.